செந்தில் பாலாஜியை எதிர்க்க போவது யார்? அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், சூலூர், திருப்பரங்குன்றம் ஆகிய நான்கு தொகுதிகளின் தேர்தல் வர்ற மே மாதம் 19 தேதி நடக்க இருக்கு. திமுக வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சுவிட்ட நிலையில் அதிமுக ஏப்ரல் 21 தேதி விருப்பமனு வாங்கப்படும்னு அறிவிச்சிருக்கு. இந்த நான்கு தொகுதிகளில் சூலூர் கொங்கு மண்டலத்தில் வருது. ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம் இரண்டும் தென் தமிழகத்தில் வருது. இந்த மூன்று தொகுதிகளை விட கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியை தான் சற்று கடினமாக கருதுது அதிமுக. முன்னாள் அமைச்சரும் அமமுகவிலிருந்து திமுகவுக்கு சென்றவருமான செந்தில் பாலாஜி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. அவரை வீழ்த்துவது எப்படிங்கிற வியூகம்தான் இப்போது அதிமுகவில் வகுக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜியை பற்றி முதல்வர் எடப்பாடியும், எடப்பாடியை பற்றி செந்தில் பாலாஜியும் மிக கடுமையான விமர்சனங்களை ஏற்கனவே வச்சுருந்தாங்க. பற்றாக்குறைக்கு கரூர் மாவட்டத்தில் செந்தில் பாலாஜியின் அரசியல் கரம் எந்த வகையிலையும் ஓங்கக்கூடாது அப்படிங்கிறதுல அமைச்சர் விஜயபாஸ்கரும் தீவிரமாக இருக்கிறாரு. பஞ்சம் இல்லாமல் செந்தில் பாலாஜி செலவு செய்வாருங்கிறதும், அவர் இடைத்தேர்தல் வேலைகளை கடந்த சில மாதங்களாகவே தொடங்கிட்டாருங்கிறதும் அதிமுகவுக்கு சவாலாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. இந்த நிலையில் கரூர் மாவட்ட அதிமுக சீனியர் நிர்வாகிகள் செந்தில் பாலாஜியை தோற்கடிக்க ஒரு வழி இருக்குது, நாமளும் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவரை வேட்பாளராக போட்டால் அது சரியானதாக இருக்காது, கவுண்டர் சமுதாய வாக்குகள் எப்படியும் நமக்கு விழுந்துடும், எனவே அரவக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட பள்ளப்பட்டியில் பெரும்பான்மையாக முஸ்லீம் மக்கள் வசிக்கிறாங்க. அரவக்குறிச்சி தொகுதியில் சுமார் 60,000 ஓட்டுகள் முஸ்லீம்களுடையது. எனவே செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு முஸ்லீம் வேட்பாளரை நிறுத்தினா சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையையும் பெறலாம், செந்தில் பாலாஜிக்கும் செக் வைக்கலாம்னு ஒரு ஆலோசனையை முதல்வர், துணை முதல்வர் இருவரது கவனத்துக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. அதனால் அரவக்குறிச்சி தொகுதியில் அதிமுக சார்பில் யார் நிற்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரத்தில் அதிக அளவில் எழுந்த வண்ணமாக இருக்குது.